ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏபி கன்சல்டன் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எஸ்ஐபி ரிலேட்டடான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும், அண்ட் எஸ்ஐபி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னாலும் ப்ராக்டிசிங் சாஃப்ட்வேர் வேணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஆர் என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறோம், நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு சம்டைம்ஸ் ஒரு எரர் வருது அப்படின்னா அந்த எரரை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐபி கன்சல்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது பர்டிகுலராக இந்த மாடியூல் அந்த மாடியூல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு மாடியூல் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சில எரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமனான நிறைய எரர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற சில காமனான எரர்ஸ் அப்படின்றதுலாம் நிறைய இது இருக்குது. அதில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஒரு கன்சல்டண்ட்டும் ஒவ்வொரு டைமும் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே இங்கே டிஸ்பிளே ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர். ஸோ போஸ்டிங் ஒன்லி பாசிபிள் இன் பீரியட்ஸ் 2023-10 and 2023-09 இன் கம்பெனி கோட் 1000 அப்படிங்கிறது. அதாவது இதில் என்ன அப்படின்னா இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒன்று நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், அது கூட்ஸ் ரிசிப்டாக இருக்கலாம். ஸோ இந்த கூட்ஸ் ரிசிப்ட் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணும்போது அது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மிகோ டிரான்சாக்ஷனில் போய் பண்ணாலும் சரி, இந்த MB1C டிரான்சாக்ஷனில் பண்ணாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இது அலோ பண்ணது. ஏன் அப்படின்னா இந்த நான் போஸ்ட் பண்ணுறதுக்கான பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கோட் 1000 அப்படிங்கிறதுக்கு 9-10 அந்த ஒரு பர்டிகுலர் மந்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11வது மாதம் நடந்துட்டு இருக்கு. ஸோ நவம்பர், ஓகேங்களா? ஸோ அப்போ நவம்பர் மந்த்துக்கானதை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த போஸ்டிங்ஸை வந்து இந்த 11th மந்த்துக்கானதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு எரர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கன்சல்டன்ஸுமே காமனாக ஃபேஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமான கன்சல்டன்ஸ் வந்து அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் கன்சல்டன்ட்டும் அண்ட் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் எம்எம் கன்சல்டன்ட் என்ன பண்ணணுங்கிறதையும் சரி, அதே மாதிரி ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையுமே வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான், ஓகேங்களா? ஸோ எம்எம் கன்சல்டன்ட் உங்களோட சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிவிட்டு கம்பெனியில் ஃபினான்ஸ் டீம் கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இதை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு இதை நான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது எனக்கு இந்த போஸ்டிங் இஷ்யூ வந்து இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இப்போது நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான டிரான்சாக்ஷன் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேஜு. ஸோ இது வந்து நம்ம போகலாம் MMPV, இதுதான் இதோட டிரான்சாக்ஷன் கோட், ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் கோட். மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் MMPV அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த கம்பெனி கோட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்டிங் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 1000 அப்படிங்கிற என்னோட கம்பெனி கோடை வந்து நான் கொடுத்துட்றேன். அப்புறம் இப்போ பீரியட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th மந்த், ஓகேங்களா? ஸோ நான் 11th மந்த்தை கொடுத்துட்றேன். அண்ட் ஃபிஸ்கல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 இது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை டீட்டெயிலை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து 2023 ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா பண்ணிட்டு இங்கே எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் வந்து கொடுத்துருங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கம்ப்ளீட் அப்படின்றத வந்து இங்கே டீட்டெயில்ஸ் வந்துருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா MMRV அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இதோட டி கோடு, ஜஸ்ட் என்டர் பண்ணி உள்ளே போயிடுங்க. ஸோ கம்பெனி கோட் 1000 அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரண்ட் பீரியட் 11-20-23. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது 10th மந்த் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஜஸ்ட் வந்து சேவ் மட்டும் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃபங்க்ஷன் கேரிட் அவுட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் டீமில் வந்து பண்ண வேண்டியது, எம்எம் கன்சல்டன்ட் பண்ண வேண்டியது, MMPV அண்ட் MMRV இந்த டூ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம் கன்சல்டன்ட் பண்ண வேண்டியது. அப்புறமா மூணாவதாக பார்க்க போகிற இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் தான் ஃபினான்ஸ் டீம் வந்து பண்ண வேண்டியது, ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் பண்ண வேண்டியது. அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட டிரான்சாக்ஷன் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OB52 அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிரான்சாக்ஷன் கோட், ஓகேங்களா? நான் ஃபஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் கோட் போகிறேன். OB52 அப்படிங்கிறதா இதோட டிரான்சாக்ஷன் கோட்.
ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பர்டிகுலர் கம்பெனி கோட் எது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்னது வந்து பார்த்தீங்கன்னா 1000 அப்படிங்கிறதா என்னோட கம்பெனி கோட். ஸோ இதில் இருக்கிற 1000 அப்படிங்கிறதா என்னோடது. நான் ஜஸ்ட் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். இங்கே இருக்க 1000 அப்படிங்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? 10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த 1000 நேராக இங்கே 12 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன் எல்லாத்துக்கும். பிகாஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எல்லா வேல்யூமே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாக தான் போகணும். அதாவது உங்களுக்கு 11th month 12th month அப்படி தான் போகணும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ 12 இந்த உங்களோட கம்பெனி கோட் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அந்த பீரியட் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 12 மாற்றிக்கோங்க. அண்ட் இப்போ இங்கே 10 கொடுத்துருக்க இடத்துலலாம் வந்து நீங்கள் 11 மாற்றிக்கோங்க. இது வந்து ஃபினான்ஸ் டீம் பார்த்துக்குவாங்க இந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 11 and 11. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம 11th மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பீரியட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்துட்டு சேவ் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபினான்ஸ் டீம் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ ஃபினான்ஸ் கன்சல்டன்ட்டோட ஒரு முக்கியமான பார்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்துட்டு போஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்துட்டு மந்த் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிஷியலாக நான் க்ரியேட் பண்ணும்போது என்னை போஸ்ட் பண்ண அலோவ் பண்ணாமல் ஒரு இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போது அதை வந்து MP1C. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இதை கொடுத்துக்கிறேன், என்னோடய மூமெண்ட் டைப் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பிளான்ட் 1000 இருக்குது. ஸோ இது இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன அலோவ் பண்ணல. இப்போ நான் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சால்வ் ஆகி எனக்கு வந்து அடுத்தது க்ரியேட் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து அலோவ் பண்ணுது. ஸோ இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது. ஒரு புது மந்த் ஓப்பன் ஆகும்போது இந்த எரர் வந்து கன்சல்டன்ஸ்க்கு வந்து சிஸ்டமில் வரும். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு எரர் ரொம்ப முக்கியமான ஒரு காமனான எரர். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அப்கமிங் டேஸில் வருது உங்களுக்கு. தேங்க்யூ.